நடைபெற்ற அந்த 9 தடுப்பூசி முகாம்களில் நடைபெற்ற முகாம்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தவரை 2,77,775 இடங்களில் அந்த முகாம்கள் நடத்தப்பட்டு இந்த பணி மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சென்னையில் இன்றைக்கு இந்த முகாம்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சார், அம்மா மருந்தகங்களை மூடுவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதா? அதாவது உண்மையை தெரிந்து கொள்ளாமலேயே அறிக்கை விடுவதில் மன்னன் நம்முடைய முன்னாள் முதல்வர். இந்த மருந்தகங்கள் என்பது கூட்டுறவுத்துறையினால் நடத்தப்படுகிற ஒன்று. இப்போது தமிழக அரசின் சார்பில் அறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த மருந்தகங்களை விட இந்த 5-6 மாதங்களில் கூடுதல் எண்ணிக்கையில் மருந்தகங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது கூட்டுறவுத்துறையின் சார்பில் என்கின்ற புள்ளி விவரங்களை தந்திருக்கிறார். எனவே எந்த கணக்கும் தெரியாமலேயே அறிக்கை விடுவது என்பது அவருக்கு வாடிக்கையான உண்டாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, நேற்றைக்கு அந்த அறிக்கையில் இன்னொரு செய்தியும் சொல்லியிருக்கிறார். அம்மா கிளினிக்குகளை மூடிவிட்டு மக்கள் எதிர்ப்பு எழுந்ததால் இல்லம் தேடி மருத்துவம் என்கின்ற புதிய திட்டத்தை தொடங்கி இருக்கிறார்களாம். நீங்கள் மொத்தமே அந்த அம்மா கிளினிக்குங்கிறது 2,000 இடங்கள் என்று முடிவெடுத்து ஒரு 1,700 இடங்களில் வைத்தார். அந்த 1,700 இடங்கள் சென்னையில் ஏற்கனவே நான் சட்டமன்றத்திலேயே பதிவு செய்தேன். சைதாப்பேட்டையில் மேற்கு சைதியில் சாரதி நகர் என்கின்ற இடத்தில் இருக்கிற ஒரு சுடுகாட்டில் ஒரு சின்ன பகுதியை எடுத்து ஒரு ஓடு போட்டு ஒரு இடத்தை எடுத்து அதில் வந்து அம்மா கிளினிக்குன்னு வச்சாங்க. இன்னொரு இடத்துல இதே திருவெற்றியூர் பகுதியில் ஒரு கழிவறையை இடித்து விட்டு அதை வந்து அம்மா கிளினிக்குன்னு வச்சாங்க. இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து, அதாவது ரொம்ப சின்ன சின்னதாக போர்டு வைக்கணும், அவங்களுக்கு மருத்துவமனையை கட்டணும், மருத்துவமனையின் மூலமாக மருத்துவம் பார்க்கணுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நோக்கம் கிடையாது. அந்த 2,000 இடம் சொல்லிட்டோமே, தமிழ்நாடு முழுக்க 2,000 இடத்துல போர்டு வைக்கணும், அம்மா கிளினிக்குங்கிற போர்டு வைக்கணும். அதில் நான் தெளிவாக சொன்னேன், அம்மா கிளினிக்குன்னு ஒரு 1,700 மருத்துவர்களை அந்த டெம்பரவரியாக பணிக்கு எடுத்தார்கள். அந்த பணிக்கு எடுத்ததுங்கிறது கூட தேசிய நகர்ப்புற அந்த நல்வாழ்வு குழுமத்தின் சார்பில், என்ஹெச்எம் சார்பில் தான், நேஷனல் ஹெல்த் மிஷன் அது சார்பில் தான் டெம்பரவரியாக ஒரு 1,700 மருத்துவர்களை பணிக்கு அமர்த்தினார். ஒரு நர்ஸை கூட எடுக்கல. இப்போ முன்னாள் முதல்வர் இந்த பேட்டிக்கு அப்புறம் நாங்கள் இந்த அம்மா கிளினிக்கு இத்தனை செவிலியர்களை பணிக்கு அமர்த்தணும்னு கணக்கு கொடுத்தாருன்னா சந்தோஷமா இருக்கும். அது எடுக்கவே இல்லை, செவிலியர்களை பணிக்கு அமர்த்தவில்லை. ஒரு 1,700 மருத்துவர்களை மட்டும் எடுத்தார்கள். அவங்க வந்து சும்மா போர்டு திறந்துட்டு போய் உள்ளே உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு மருத்துவ கட்டமைப்பு இல்லாமல் ஒரு அம்மா கிளினிக், அதுவும் கூட 1 வருஷத்துக்குன்னு ஜீவோ போட்டு தான் அது வந்துச்சு. அது அந்த டைமும் பீரியடும் முடிஞ்சு போச்சு. தேசிய நல்வாழ்வு குழுமத்தின் சார்பில் அந்த நிதி பங்களிப்புங்கிறது அந்த 1 வருஷத்துக்கு முடிஞ்சு போது அதோடு அது கிளியர் ஆகிடுச்சு. திமுக ஆட்சியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அவர்கள் வைத்த மருத்துவர்களை கூட எந்த வகையிலும் பழிவாங்கக்கூடாது என்பதற்காக அவர்களை கொரோனா பணிக்கு இன்றைக்கு மாற்றம் செய்திருக்கிறார். இது முடிஞ்சு போச்சு. இப்போ மக்களை தேடி மருத்துவம் என்பது இன்றைக்கி வந்து 40 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களை வீடுகளை தேடி சென்று அவர்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கிறதா, உயர் ரத்த அழுத்த நோய் இருக்கிறதா, பேலியாட்டிவ் கேர் தேவைப்படுகிறதா, டயாலிசிஸ் தேவைப்படுகிறதா, பிசியோதெரப்பி தேவைப்படுகிறதா என்பதை கண்டறிந்து அவர்களுக்கு மருத்துவம் பார்க்கிற அந்த திட்டம் ஆகஸ்ட் 5 மாண்புமிகு முதல்வர் அவர்களால் தொடங்கப்பட்டு ஒரு 40 லட்சத்தை தாண்டி இருக்கிறது. உயர் ரத்த அழுத்தத்தினால் பயன்பெற்றவர்கள் 17,13,642 பேர், நீரிழிவு நோயினால் பயன்பெற்றவர்கள் 11,69,683 பேர், நீரிழிவு மற்றும் உயர் ரத்த அழுத்த நோய்களினால் பயன்பெற்றவர்கள் 8,56,345 பேர். அதேபோல் பேலியாட்டிவ் கேர், டயாலிசிஸ் போன்ற அதேபோல் பிசியோதெரப்பி போன்ற நோய்களினால் பயன்பெற்றிருப்பவர்கள் 4,03,573 பேர். மொத்தத்தில் 41,42,843 பேர் அதனால் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தினால் பயன்பெற்றிருக்கிறார். நான் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் கொண்டு வந்த அந்த அம்மா கிளினிக் மூலம் எத்தனை பேர் பயன்பட்டார்கள், என்னென்ன நோய்களுக்காக அவர்கள் மருத்துவம் பெற்றார்கள் அந்த கணக்கை கொடுங்களேன், சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் இந்த அந்த திட்டத்துக்காக தான் இதை ஆரம்பித்தாங்கன்னு சொல்கிறீங்களா? அதான் அவர் வந்து எந்த செய்தியும் முழுமையாக அறிந்து கொள்ளாமல் அறிக்கை மன்னனாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு. சார், 2020 தமிழ்நாட்டில் 2,410 பேர் டெங்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க.
இப்ப நடப்பாண்ட பாத்தீங்க அப்படின்னா 4200 மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க, பலர் வந்து சிகிச்சையில இருக்காங்க. அதாவது இந்த வருடம் முழுவதும் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 4381. இதுவே நீங்க 2017 எடுத்தீங்கன்னா 20,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க எது குறவோ அதை கணக்குக்கு எடுத்து கம்பேரிசன் பண்றதை விட எது கூடுதலோ அதை எடுத்து கம்பேரிசன் பண்ணிருந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும், பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்ப 4381 பேர் பாதிக்கப்பட்டவங்க கூட இப்ப பாசிட்டிவா ஆஸ்பத்திரியில் இருக்கிறது வெறும் 544 பேர் தான். 544 பேரும் நல்லா இருக்கிறாங்க, ரொம்ப தைரியமா இருங்க, எல்லாரும் நல்லா வீட்டுக்கு திரும்பி வந்துருவாங்க. இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான எல்லா முயற்சிகளும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வெறும் தடுப்பூசி முகாம் தான். நம்முடைய மாநகராட்சி ஆணையர் வந்த உடனே டெங்குவுக்கான விழிப்புணர்வு வச்சிருக்காரு. டெங்குவால் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா என்ன மாதிரியா வருங்கிற எல்லா விழிப்புணர்வையும் நீங்கள் இந்த கேம்பில் பார்க்கலாம். இது நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறோம். நிறைய புகை மருந்து அடிப்பது, அபேட் தெளிப்பது, இந்த இது எல்லா விதமான விஷயங்களும் இதில் பண்ணிருக்கிறோம். இந்த ஏடிஸுங்கிற அந்த நல்ல தண்ணியில் உருவாகிற கொசு அந்த தண்ணி தேக்கத்தை தடுக்கிறதுக்கு ஒரு விழிப்புணர்வும் ஏற்படுத்துகிறோம். இதையும் தாண்டி லார்வா நிலையிலேயே அந்த கொசுக்களை ஒழிப்பதற்கு இந்த கம்பூச்சியாங்கிற மீன் வளர்க்குறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் உள்ளாட்சி நிர்வாகங்களும் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் இணைந்து செயல்படுறோம்.